தமிழங்களில் அன்பும் ஆரோக்கியம் பெறுகிற இறைவனை பிரார்த்திப்போம். இன்னைக்கு நம்ம ஈஸ்வரி சமையல்ல ஒரு சுவையான டின்னர் ரெசிபி செய்ய போறேங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து நம்ம இடியாப்பம் செய்ய போகிறோங்க. இந்த இடியாப்பத்துக்கு வந்து ஒரு சுவையான கடலைக்கறி செய்ய போகிறோங்க. இந்த கடலைக்கறியும் இடியாப்பம் வந்து, இந்த கடலைக்கறி வந்து கேரளாவில் ரொம்பவே ஸ்பெஷலாக செய்வாங்கங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வந்து நம்ம மெத்தடில் இந்த கடலைக்கறியை எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாங்க. முளைகட்டியே சுண்டல் எடுத்துருக்குறேங்க. அதாவது நல்லா பார்த்திங்களா எப்படி பாரு நல்லா முளைச்சி வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த நார்மலாக நீங்கள் ஊற வச்சு சுண்டல் எடுத்துட்டாலும் சரிங்க. இப்போ வந்து நம்ம இந்த சுண்டல் வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. மசாலா வறுக்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயி வச்சுட்டேங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஸ்பூன் மல்லி, 1 ஏலக்காய், சோம்பு 1 ஸ்பூன், 2 வரமிளகாய், முடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேங்க, சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது வந்து இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி வச்சுங்க. இந்த பச்சை வாசனெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டேங்க பாருங்கள். ஆச்சு, இந்த மசாலா வந்து எப்படி அரைக்கணும் அப்படின்னா, அதாவது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாதுங்க, கரகரப்பாகவும் இருக்கக்கூடாது. அந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு பக்குவத்தில் தான் பார்த்திங்களா இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி இருக்கணுங்க. நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு மண் பாத்திரம் வச்சுட்டேங்க. சூடாகிடுச்சு. நம்ம தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்மளுடைய பட்டை வகைகள் வந்து சேர்த்திக்கலாம். அதோட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். நம்மளுடைய மசாலாக்கள் வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, அதாவது இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் தட்டி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ இது வந்து நல்லா வதங்கிட்டுங்க பாருங்கள். நம்ம மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கணுங்க. இப்போ வந்து நம்மளுடைய சுண்டல் சேர்த்திடலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுடலாங்க. சொல்லுங்க, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த தேங்காயோட சேர்த்துன மசாலாக்கள் வந்து சேர்த்திக்கலாங்க. இலைகள் சேர்த்திக்கலாங்க. நம்மளுடைய கடலை குழம்பு வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இலை சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் மல்லி இலை போட்டு இறக்கணும் அப்படின்னா நல்லா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்களா பாருங்கள். இடியாப்பத்துக்கு நான் மாவு வந்து அரைச்சி ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிறேங்க. இதில் வந்து 2 டம்ளர் பச்சரிசி மாவு, 2 டம்ளர் புழுங்கரிசி மாவு சேர்த்திருக்கேங்க. கொஞ்சம் சால்ட்டு சேர்த்திக்கலாங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப தளதளன்னு கொதிக்கணும்ன்ட்டு இல்லைங்க, ஓரளவுக்கு நல்ல சூடாச்சுனாலே போதுமானதுங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க, லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். அடுத்து கை வச்சு பிசைஞ்சிக்கலாங்க. சூடும் ஆறிடுச்சு, கையில் பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தளதளான்ட்டு இருக்கக்கூடாதுங்க. மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம கையிலையும் ஒட்டலைங்க பார்த்திங்களா, எப்படி கையில் ஒட்டாமல் இருக்கு பாருங்கள். இந்த பக்குவத்தில் நீங்கள் வந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள். நம்மளுடைய முறுக்கு பொடியில் வந்து இந்த இடியாப்ப அச்சில் வந்து நம்ம இப்போ புழிஞ்சிக்கலாங்க. உங்களுக்கு தனியாக இடியாப்ப அச்சு இருந்துச்சுனாலும் நீங்கள் அதுலேயும் புழிஞ்சிக்கலாங்க. இந்த அளவுக்கு உருட்டிட்டு உள்ளே சேர்த்திக்கலாங்க. இதில் வந்து நான் ஏற்கனவே எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணி வச்சுருக்கேங்க. அப்போ தான் மாவு ஒட்டாமல் நல்லாயிருக்கும். நம்முடைய இடியாப்ப தட்டில் வந்து நம்ம புழிஞ்சிக்கலாங்க. வந்து ரொம்ப
இந்த அளவுக்கு புளிஞ்சிங்கன்னா தாங்க வேகிறது வந்து ஒரே மாதிரி நல்லா வேகும். இது மேலே மேலே புளிஞ்சிங்க அப்படின்னா வேகிறது சிரமமாக இருக்கும். தண்ணி ஊற்றி வச்சுருக்கோங்க, நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து இடியாப்பத்தட்டு வந்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, மூடி போட்டுடலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சுங்க, இப்போ எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம், இதை வேறு தட்டில் மாற்றிடலாங்க. வா சூப்பராக வந்துடுச்சு பார்த்தீங்களா, நம்மளுடைய இடியாப்பனால் சுடுதுங்க. இருக்க இட்லி தட்டில் சுற்றி வைக்கிற மாதிரி இருந்தாலும் இட்லி தட்டில் சுற்றி வச்சுக்கலாங்க. பாருங்கள் இதே மாதிரி எல்லாமே இடியப்பமாக சுற்றிட்டு பார்க்கலாங்க. நம்மளுடைய இடியப்பம் எல்லாமே நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக வந்திருக்குதுங்க. நம்மளுடைய கடலைக்கறி வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுங்க பார்த்தீங்களா. அளவுக்கு இருக்குன்னு பாருங்களா, நல்லா சாஃப்டாகவே பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்களா. நம்ம வந்து தட்டில் வந்து இடியப்பம் வச்சுருக்கோம், கடலை குழம்பு வச்சுருக்கோம். அது கூடவே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த இடியாப்பத்தோட பஞ்சாமிரதம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அதனால் நான் பஞ்சாமிரதம் வச்சுருக்கேங்க. இப்போ இந்த பஞ்சாமிரதம் இந்த கடலைக்கறியெல்லாம் எப்படி இருக்குன்னு சாஃப்ட் பார்த்துடலாங்க. சூப்பரா இருக்குங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் இந்த கடலைக்கறியும் இடியப்பம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஈஸ்வரி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.